மதுரைக்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அவர் மூலமா வந்து நாங்க வந்து விஐபி என்ட்ரில வந்து உள்ள போக போறோம். பசி பசி. வெல்கம் டு ரகில்ஸ் ஃபேமிலி. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மதுரைக்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குறீங்க. அண்ட் எங்களோட இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ சில பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் என்னோட சிஸ்டர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி, ஸோ இட்ஸ் கோன் பி அன் கப்பல் ஆஃப் டேஸ் ட்ரிப். ஸோ அதை தான் வந்து நாங்கள் இந்த வ்ளாகை எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சோம். வாங்க, நீங்களும் வந்து எங்களோட ட்ரிப்பில் ஜாயின் ஆகுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் வ்ளாக். இப்போ வந்து நாங்கள் அந்த வேலை வந்து கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்ருக்கோம். அப்படி நல்ல ஒரு மரத்தடியில் காத்தோட்டமாக ஒரு பியூட்டிஃபுல் ரோட் சைடு வியூவில் வந்து சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே டிரைவை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ ஆந்த வேல வந்து மதுரையில் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டெம்பிள் சிட்டி, ஸோ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து மதுரைக்குள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ வி ஆர் கோனா கண்டினியூ அவர் ஜேர்னி ஆஃப்டர் திஸ் ஐடியா. சீ யூ தேர். ஒரு இட்லி தோசை சாப்பிடுறீங்கன்னு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு பசி பசி காதலிக்குது கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? இதுதாங்க நாங்கள் வந்து தங்கியிருந்த ஹோட்டல், பி கிராண்ட் மதுரை ஃப்ரம் ஸ்டெர்லிங். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே நைட் வந்து இங்கே வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டோட போயிட்டுருக்கோம். நாங்கள் பண்ண புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ அதனால் வந்து ஒரு பஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பற்றி பற்றி நான் வாயிருக்காது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அப்படியே வந்து அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த ஹோட்டலை சுற்றி காட்டலாம்னு அப்படியே போய் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் வந்து கிளம்பி இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்க்கலான்னு வந்து இப்போ ஃபேமிலியோட கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அப்போ வந்து இந்த மதுரை ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போய் மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்த்துருக்கோம். இதுதாங்க வைகை ரிவர். மதுரையோட வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் சோர்ஸ். அங்கே தூரமாக வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து வருஷம் வருஷம் ரொம்ப பெரிய திருவிழா நடக்கும்னு சொன்னாங்க. இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜூம் போடுற பாருங்க, அந்த மேலே வந்து ரெண்டு கோபுரம் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். இதாங்க புதுசாக கட்டியிருக்கிற பார்க்கிங். ஸோ இங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன சந்து இருக்கு, அந்த சந்து வழியாக தான் வந்து நம்ம வந்து ஒரு மெயின் கோயிலுக்கு வந்து நம்ம என்ட்ராக போகிறோம்.
இதாங்க மெயின் கோயிலுக்கு சுத்தி இருக்கிற வழி. இதை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்த ஞாபகமே இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருந்தாலோ, இதை நாங்கள் வந்து முதல்ல விசிட் பண்ணலைனாலோ, இதுதான் வந்து ஃபுல் அவுட்டர் பார்ட். நாலு என்ட்ரி இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த என்ட்ரியில் ஸ்லிப்பர் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் என்ட்ரி ஆக போகிறோம். வணக்கம் மக்களே, நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ மதுரைன்னு சொன்னாலே வந்து எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது என்னென்னா வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் என்னென்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மிஸ்டர் ராஜா அவர் மூலிமா வந்து நாங்கள் வந்து விஐபி என்ட்ரியில் வந்து உள்ளே போக போகிறோம். ஸோ இல்லைனா வந்து நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு க்யூ பெரிய க்யூவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ விஐபி என்ட்ரியில் உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே வந்து கேமராலாம் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதோட இன்ட்ரியோட நான் கேமரா வச்சுட்டு உள்ளே போயிட்டு வரோம். ஸோ வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். 2 hours later. யட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன வள? கண்ணாடி சார் அது. நம்ம முஜியா இருக்கு. அப்புறம் என்ன, இந்த பேங்கிள் கடையில் வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் பேங்கிள் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு இளநீ கடையில் ஃபேமிலியோட இளநீ குடிச்சிட்டு அந்த டே வந்து அப்படி நாங்கள் முடிச்சிட்டோம். கடைசிக்கு எலிபென்ட் மீது புல்ல. ஓகே, எவ்ரி ஒன் கம் தேர் ஃபார் பிக்சர். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து சில ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மதுரைக்கு வந்திருக்கோம். இட்லி சாப்பிடாம எப்படி? முருகன் இட்லி கடை. ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான இட்லி எல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இனியோட வந்து எங்களோட மதுரை ப்ளாகை வந்து முடிக்கிறோம். ஸோ எங்களோட ஃபேமிலியோட வந்து ஒரு பயங்கரமான கேதரிங் அண்ட் தென் ஒரு ஒண்டர்ஃபுல்லான மொமெண்ட். ஸோ மறுபடியும் வந்து உங்களை வந்து இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ப்ளாகில் சந்திக்கிறோம். அன்டில் தென், நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். மறுபடியும் உங்களை வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் சந்திக்கிறோம். அன்டில் தென்.